நீங்க என்ன பண்ண போறேன்னு பாக்குறீங்களா? ஆமா, கர்ட் சூப் பண்ண போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாக்கலாமா? தயிர், வறுத்த ஜீரகப்பொடி, கோதுமை மாவு, உப்பு. தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வரப்போகுது. ஸோ குளிர்ச்சியான பொருட்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்ணும். கர்ட் சூப் வந்து நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். இப்போ அதை எப்படி செய்கிறது நம்ம அதை பார்க்கலாம். ஒரு நாலு ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா மத்திடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடணும். வந்து கொஞ்சம் தண்ணி ஊத்தி எடுத்துக்கிறேன். நல்ல மோர் மாதிரி நல்ல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துங்க. இப்போ முதல்ல கோதுமை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூனு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா நல்லா கலரி விட்டேன். ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். மாசத்தில் வந்து ஹோலிக்கு அப்புறமா நாங்கள் வந்து இந்த கர்ட் சூப் பண்ணிட்டு அம்மனுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறமா நாங்கள் சாப்பிடுவோம். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஜீரகம், இது ஜீரகம் வந்து நல்லா சிம்ல வறுத்து அப்புறமா அரைச்சி வச்சுக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, சுவையான கர்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சுவையான கர்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பரான சுவையான கர்ட் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்க காக்கரோட கூட சாப்பிடலாம். மீண்டும் வேற ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது அனந்தி சாஜே. நன்றி, வணக்கம், பாய்.